எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எல்லாருக்கும் வணக்கம். கேப்டன் மில்லர் படத்துல இன்னும் சில ஃபைட் சீன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கான். இதனால இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் மாசத்துலதான் முடியும்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதும் தனுஷ் அண்ணன் டைரக்ஷன்ல சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல தனுஷ் அண்ணன் நடிக்க போற படமான D50 படத்தோட ஷூட்டிங்ல ஜாயின் பண்ணிடுவாருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. கண்டிப்பா மே மாசத்துல கேப்டன் மில்லர் படத்தோட அப்டேட் எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம ஒரு பாப்புலர் வெப்சைட்ல கேப்டன் மில்லர் படத்தை KJR ஸ்டுடியோஸும் ரெட் ஜெயின்ட்டும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட் அமேசான் பிரைமுக்கும் சேட்டலைட் ரைட் ஜி நெட்வொர்க்கும் வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதுக்கு அடுத்து கர்ணன் படத்தோட டைரக்டரான மாரி செல்வராஜ் சார் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்றதா ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷத்தோட கடைசியில இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு வரலாற்று தழுவி எடுக்கப்படும் படமா இருக்கும்னு மாரி செல்வராஜர் ரீசெண்டா நடந்த இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ரூஸ் பிரதர்ஸ் ரீசெண்டா கிரேமேன் படத்தோட சீக்வல் அப்டேட் கேட்டதுக்கு அந்த படத்தோட சீக்வல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கிரேமேன் ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரமோஷனல் இன்டர்வியூஸ்ல ரூஸ் பிரதர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படத்தோட சீக்வல் எடுக்க போறோம்னா கண்டிப்பா அந்த படத்துல தனுஷ் அண்ணன் இருப்பார் ரூஸ் பிரதர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதை உறுதிப்படுத்துற விதமா தனுஷ் அண்ணனும் அப்புறம் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. கிரேமேன் 2 படத்துக்கான அப்டேட் மாதிரி, This is Lone Wolf. Then I will find you. Nothing personal. நீங்க எந்த அளவுக்கு கிரேமேன் 2 படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.